வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக பார்க்கணும்? மேடம், எனக்காக தான் பார்க்கணும். உங்க பேர் சொல்லுங்க சார். மணிகண்டன். மணிகண்டன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 15/11/1993. 1993. நேரம் சொல்லுங்க. 12:05 AM. 12:05 AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். விருச்சிக ராசி, ஆனிச நட்சத்திரம். குருஜயா லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். வாழ்த்துக்கள் மணிகண்டன், நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம். வணக்கம் சார். ஹலோ, யாருங்கம்மா? சொல்லுங்க மேடம். நான் மணிகண்டனுக்கு சார். மணிகண்டனுக்கா? சொல்லுங்கம்மா, என்னம்மா கேட்கணும் சொல்லுங்க. 15 ஆம் தேதி 15-11 சொல்லிட்டா சொல்லிட்டாருமா? அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஆமா சார், அவனுக்கு டைம் எப்படி இருக்கு? இப்ப வயசு 26, எப்படி இருக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக. விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே கடந்த சில வருடங்களாக நன்றாக இல்லைன்றதை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். இந்த அமைப்பின்படி அவருக்கு வருகின்ற ஜனவரி 9 கேது திசை சூரிய பக்தி ஆரம்பிச்சதுலேருந்தே குடும்ப அமைப்புகள் எல்லா அமைப்புகளும் நன்றாக இருக்கிறது. இந்த வருடத்திற்கு போன வருஷம் இருந்த கஷ்டம் இப்ப இல்லையம்மா. இந்த வருஷம் பரவாயில்ல, நல்லா தானே இருக்கிறீங்க. 2017 சொல்லுங்க. அவர் அப்பா வெளியில போனவர், அவன 2.5 வயசுல போனவர், இது வரைக்கும் எங்க இருக்காருன்னே தெரியல சார். இப்பதாமா சொன்னேன், இந்த சூரியன் சனி சம்பந்த விஷயங்களை பத்தி இப்பதான் பேசினேன். முதல் கேள்வியே சூரியன் சம்பந்தப்பட்ட கேள்வியை தான் கேக்குறீங்க. எப்போது ஒருவருடைய ஜாதகத்துல சூரியன் நீச்சம், சூரியன் வந்து சனி பார்வை, சூரியன் வந்து செவ்வாயுடைய இணைவு, ராகுவோட இணைவு அப்படின்றத இப்போ தானே சொன்னேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் 5 நிமிஷமாக நான் ஒரு விஷயத்தை விளக்கி கொண்டிருந்த இதே வந்து சூரியன் சனி செவ்வாய் ராகு இது போன்ற சம்பந்தம் உள்ள அமைப்புகளை தான் சொன்னேன். இங்கே உங்கள் மகனுடைய ஜாதகத்தின்படி, அதாவது தம்பி பேர் மணிகண்டன் இல்லையா? பேரனுடைய ஜாதகப்படியே சூரியன் நீச்சம் இப்போதுதான் சொன்னேன். ஒரு பாருங்கள் என்ன ஒரு தற்செயலாக நீங்கள் அடுத்து அந்த கேள்வியை பற்றி தான் கேட்குறீங்க. சூரியன் அவருக்கு நீச்சமாக இருக்கிறார். 9 பாவகாதிபதி 9 பாவகத்திற்கு 8 மறைந்திருக்கிறார். சூரியன் நீச்சமாக இருக்கிறார். சூரியன் நீச்சமாகி ராகுவோடு சேர்ந்து 7-8 டிகிரிக்குள்ளே இருக்கிறார். சூரியன் நீச்சமாகி ராகுவோடு சேர்ந்து ஒரு 10 டிகிரிக்குள்ளே இருக்கிறதும், அங்கே சனியின் பார்வை, சனியின் டிகிரி கணக்கில் சனியின் பார்வை இருக்கிறதும், செவ்வாயும் அங்கே சேர்ந்து இருக்கிறதும், இவருக்கு வந்து தாப்பினார் அமைப்பே இல்லைன்ற அமைப்பு இருக்கமா? எப்பமா போனார் அவர்? போய் இவனுக்கு இப்போ 26 சார் வயசு, 2.5 வயசுல போனார். இல்லம்மா, அப்பா வந்து திருப்பி வரங்கன்ற மாதிரியான அமைப்பு, சொல்ற மாதிரியான அமைப்புகள் இல்லையே. தாயும் தந்தையும், சூரியனும் நீச்சம், சந்திரனும் நீச்சம், சந்திரனும் ராகு செவ்வாயோட இருக்கு. என்னமா கேள்வி? ஆமா சார், அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுலயே, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்னம்மா கேள்வி? சந்திரன் நீச்சம், ராகு சேர்க்க, செவ்வாய் கூட இருக்கிறாரு, சனியோட பார்வையில் இருக்கிறாரு. கடக லக்னம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா சொல்லிடுறேன். கடக லக்னம், சந்திரன் நீச்சம், செவ்வாய் கூட இருக்கிறாரு. சந்திரன் செவ்வாய் ராகு மூணு பேருமே சேர்ந்து சுத்தமாக நீச்சமாகி சனியின் பார்வையில் இருக்கிறாங்க. அப்போ ஏமா அந்த கேள்வியே என்ன, காலையில் முதல் கேள்வியே என்ன ஒரு இதை கேட்குறீங்களம்மா? ஜோதிடம் பரிசோதிப்பதற்காக இல்லைம்மா. பார்த்தவொடனே பளிச்சுன்னு தெரியுதே, ஒன்றுமே இல்லைன்னு தெரியுது. தாய் தாப்பம் இல்லைன்னு தெரியுது. ராகு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. தாத்தா பாட்டி வளர்த்தீங்களா? வளர்க்குறீங்க. அப்புறம் அம்மா அம்மா அப்படின்னு கேட்டால் என்ன கேள்வி? பழி ஒரு அதாவது பதில் சொல்வதற்கே மனசு சங்கடப்படக்கூடிய ஒரு ஜாதகம் இதெல்லாம். கடக லக்கணம், சூரியன் நீச்சம், சந்திரன் நீச்சம். சந்திரன் நீச்சமானது கூட பரவாயில்ல. சந்திரன் வந்து செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறாரு, ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, சனியின் பார்வையில் இருக்கிறாரு. இதைத்தான் நான் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாவத்துவமான அமைப்புகளில் காரக கிரகங்களோ 4 பாவகமோ அடிவிட்டு போச்சுன்னா தாய்தாப்பனே இல்லைன்ற ஒரு அமைப்பு. பளிச்சுன்னு பார்த்தோன்னே தெரியுது. எடுத்தடுப்பில் கடக லக்னத்தில் 8 வயசு வரைக்கும் சனி தசை. அப்போ அந்த 8 வயசுக்குள்ள அவருக்கு தாய் தாப்பம் ரெண்டு பேருமே இருக்கக்கூடாது. சரி, என்ன நான் மற்றபடி நல்லா இருக்கு? எப்போ நல்லா இருப்பாருங்க? எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஏமா நல்லா இருப்பாருங்கிறீங்களா? இருக்கிறதுலே ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையானது தாயும் தாப்பணும். ரெண்டு பேரும் போயிடுச்சு, அதுக்கப்புறம் அவர் நல்லா தானே இருப்பார். இருக்கிறதுலே எல்லாத்தையும் இழந்தாச்சு, இழக்கக்கூடாது அத்தனையுமே இழந்தாச்சு. இனிமேல் என்ன அவருக்கு கெடுதல்? கேதுசை இப்போ நடக்குது. கேதுசை சூரிய பக்தியிலேருந்து அடுத்த வருஷத்துலேருந்து வாழ்க்கை துணை அமையும். இவர் தகப்பனானதுக்கப்புறம் நல்லா இருக்கிற ஜாதகம்மா. 9 பாவகம் கொஞ்சம் வந்து, ஆமாம், 9 பாவகம் நல்லா தான்மா இருக்குது. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாங்கம்மா. நேரம் சொல்லுங்க சார். 7:52 காலை.
ஏழு 52 காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி தனுசு ராசி. ஊராடம் நட்சத்திரம். சிம்ம லக்னம். குருஜய லைன்ல இருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யாரு? பாலசுந்தரமா? பாலசுந்தரத்துடைய சித்தப்பா பேசுறாங்க சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. போராட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நீண்ட போராட்டத்துக்கு பிறகு உங்க லைன் எனக்கு கிடைச்சிருக்கு. இது எதை காமிக்கிறதுனா உங்களுடைய ப்ரோக்ராமோட குவாலிட்டியை காமிக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். எல்லாம் பரம்பரையோட கருணை. நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. மனுஷன் கையில ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன். சொல்லுங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அண்ணன் பையனுடைய வேலை வாய்ப்புகள். இரண்டாவது அவருடைய திருமணம். வயசாயிடுச்சு. வயசாயிடுச்சு 35 வயசாகுது. நான் தான் அடிக்கடி சொல்றேன், ராசி லக்னத்திற்கு 7-8 இடங்களோடு சனி செவ்வாய் தொடர்பு கொண்டால் புத்திர தோஷம் இருந்தால் அதுதான் பாயிண்ட். புத்திர தோஷம் இருக்கிற நிலைமையில ராசிக்கு 5 இடம், லக்னத்திற்கு 5 இடம் பலவீனமா இருக்கணும், சுக்கரன் நீசமா இருக்கணும், புத்திர தோஷம் இருக்கணும், எல்லாமே இருக்கு. கடந்த 3 வருடங்களாக புராட நட்சத்திரக்காரங்க யாரும் நல்லா இல்லைன்னு சொன்னேன். மிக முக்கியமான ஒரு பருவத்தில் போயிட்டு ஏழரச்சனை அமைப்புகள் வந்துருச்சு. அதனால இனிமே அதாவது 35 வயசுக்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். 5 செவ்வாய் புராட நட்சத்திரத்துக்கு மண் அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் முடிஞ்சு போச்சு. என்ன இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி லக்னத்திலேயே வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே வந்து மிக உயர்நிலையில் இருக்கிற ஒரு நல்ல ஜாதகம் தான். இந்த அமைப்புக்கு எப்போ திருமணம் நடக்குன்னா இனிமே இந்த மாதிரி புராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக எல்லாமே நல்ல பலனாக தான் சொல்லுவேன். ராகு திசையும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். சிம்ம லக்னம் கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரகங்களுடைய தசைகள் வரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 25/8/2021 ராகு திசையில் சனி பக்தி நடக்குது. எந்த நேரத்திலும் இந்த வருஷம் கார்த்திகை மாதத்திற்கு பிறகு உறுதியா 25/8/2021 சனி தான் வந்து அவருக்கு இதை கொடுக்கிறவர், திருமண அமைப்புகளை கொடுக்கிறவர். அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள அடுத்த வருடம் இதே நாள்ல அவர் உறுதியாக மனைவியோட இருப்பார். நல்ல வாக்கு. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க ஐயா? இனிமே எதை கேட்டாலும் நல்லதா தான் சொல்லுவேன்னு போராட நட்சத்திரக்காரங்க தனுசுராசிக்காரங்களை ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். மிக 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 முக்கியமான பருவத்தில் ஒரு 40 வயதுக்குள்ளுக்குள்ள இருக்கிற எந்த தனுசு ராசிக்காரர்களும் நன்றாக இல்லை. இப்போ பூராட நட்சத்திரக்காரங்க மெதுமெதுவாக ரெக்கவர் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். ராகு திசையில் இப்போ வந்து சனி புக்தி நடக்குது. வரக்கூடாத சனி புக்தி, 6 புக்தி, 6 பாபத்துவமாகி 6 வீட்டையே பார்க்கிறார். என்ன இருந்தாலும் இந்த ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம். 35 வயதிற்கு பிறகு அப்படியே படிப்படியாக நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஒரு 40-45 வயசுக்கு பிறகுலாம் குருதசை வருது. 7 இடத்தை லக்னத்தை லக்னாதிபதியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக அருமையான குருதசை வருது. ஆகவே வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிம்மதியாக முன்னால் என்ன வேணாலும் கஷ்டப்பட்டுடலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆயினும் இவருடைய ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். சின்ன வயசில் டீனேஜ்லாம் நல்லா தான் இருந்தார். சூரிய சந்திர செவ்வாய் திசையில் நன்றாகத்தான் இருந்தன. எப்பொழுது ராகுதசை வந்ததோ, பாபத்துவமான ராகுதசை, செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து எந்த விதமான சுக்கர குரு தொடர்புகள் இல்லாத ஒரு ராகுதசை எப்போது வந்ததோ, அந்த ராகுதசை 9 மாசத்திலிருந்து உங்கள் அண்ணனும் நல்லா இல்லை. அதாவது 9 இடத்திலிருந்து இருக்கின்ற ராகுதசையில் உங்கள் அண்ணனும் சித்தப்பா தானே நீங்கள், உங்களுடைய அண்ணனும் இவருடைய தகப்பனாரும் நல்லா இல்லாத ஒரு நிலைமை தான். ராகுதசையிலிருந்து இவரும் இவருடைய குடும்பமும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பின்னடைவுகள். ஆயினும் எல்லாவற்றிலும் சூரியனை சுபராகி குரு பார்த்துட்டார்னாலே அந்தஸ்து கௌரவம் சாப்பாடு திரும்பி இது கெடாதுன்ற மாதிரி பேசிக்கான சில நல்ல விஷயங்கள் இருந்து தான் தீரும். ராகுதசை புதன் புக்தியில் இவர் நிச்சயமாக குடும்பத்தோடு இருப்பார். குடும்பத்தோடு இருக்கிறது வந்து உறுதியான ஒரு இது. சனி புக்தி தான் இவருக்கு தாம்பத்திய சுக அமைப்புகளை கொடுக்கும். அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே கல்யாணமும் ஆகிடும். இந்த வருஷம் டிசம்பருக்கு பிறகே வந்து நல்ல நிம்மதியான வாழ்க்கை. இனிமேல் படிப்படியாக அப்படியே வந்து வேலை, திருமணம் இது போன்ற விஷயங்கள் மட்டுமே அவருக்கு நடக்கும். ரொம்ப நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பார் பாலசுந்தரம். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம்மா சொல்லுங்க. நேம் அருண்குமார். அருண்குமார். 24/1/76. 24/1/76ங்களா? நேரம் சொல்லுங்கம்மா, பிறந்த நேரம் சொல்லுங்க. 6:35. 6:35 காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். துலா ராசி, மகர லக்னம். குருஜயா இருக்காங்க, பேசுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா? யாருமா இவங்க? வணக்கங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான். வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா? நல்லா இருப்பாங்க. மகர லக்னம் சூரியன் சந்திரன் தங்களுக்குள் கேந்திரம், அருமையான யோக ஜாதகம்மா. என்னம்மா மகர லக்னம் சுவாதி நட்சத்திரம் இல்லையா? என்ன கொஞ்சம் பயங்கர பிடிவாதக்காரரா இருப்பாரு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரே. பயங்கர பிடிவாதக்காரர், ஒரு மாதிரியா அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம தான் கேட்கணும். சொல்றதை கேள் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிற ஜாதகம். 2014 ஜூலைலேருந்து நல்லா இல்லை. 5 சுத்தமாக நல்லா இல்லை. சனிதச சூரிய புக்தியிலேருந்தே, அட்டமாதிபதி புக்தியிலேருந்தே சூரியன் சனி பார்த்த சூரியன் ஒரு 4-5 சுத்தமாக வந்து பொருளாதார ரீதியில் வேலை தொழில் அமைப்போல் நல்லா இல்லை. இந்த வருஷம் அதாவது 9/1/2021 சனிதசையில் குரு புக்தி ஆரம்பிக்குதுமா.
ஒன்பது பத்தொன்பது ஒன்று 2001 இந்த இந்த பொங்கல்ல இருந்தே அவருக்கு வந்து நல்ல டைம் ஆரம்பிக்குது. சரிங்கய்யா. பொங்கல்ல இருந்து தான் ஒரு 5 வருஷமா. இன்னொன்று என்ன இருந்தாலும் இந்த சதுர்கேந்திர யோகத்தை பத்தி அடிக்கடி சொல்லுவேன். சரராசி சரலக்னங்களில் பிறந்து அதற்கு 4 இடங்களில் கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்தாலே நல்ல நல்ல அமைப்புகள்னு சொல்லுவேன். ஒரு 5 வருடங்களாக நீங்களும் நல்லா இல்லையம்மா. ஒரு 3-4 வருஷமா நீங்களும் சுத்தமா மனதளவில் நல்லா இல்லை. கடைசி முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு புக்தியில இருந்தே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனை அடுத்து வருகின்ற புதன் தசையும் மிகப்பெரிய நல்ல யோக தசமா. வாழ்க்கையில பிற்பகுதியில 50 வயதிற்கு பிறகு இன்னும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். சதுர்கேந்திர யோகம் அமைந்து 4 கேந்திரத்தில் சரலக்னங்களில் பிறந்து சரலக்னங்களுக்கு 4 இடங்கள்லேயும் வந்து சரலக்னத்திற்கு 4 இடங்கள்லேயும் கிரகம் இருக்கிறதுனால மிக உயர்நிலை ஒரு ஜாதகம்மா. எல்லா லெவல்லையும் நல்லா இருப்பார். ஒரு ஜாதகத்தில் வந்து குருவும் சுக்கரனும் வலுத்து லக்னாதிபதி ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருந்தாலே அந்த ஜாதகன் வந்து நன்றாக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த அமைப்பு உங்கள் கணவருக்கு இருக்கிறது. ஆகவே 50 வயதிற்கு பிறகு இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகம். வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கிற குரு புக்தியிலிருந்தே மிகவும் நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக பார்க்கணும்? எங்க பொண்ணு கீர்த்தனாக பார்க்கணும் மேடம். சொல்லுங்க சார், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2/5/1999. 2/5/1999. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். காலை 2:47. 2:47ங்களா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி விருச்சிகம். ம். அதிகாலையில் ஏஎம் பிஎம் தப்பா போட்டாங்களே, மறுபடியும் தெளிவா சொல்லுங்க. குழந்தை வந்து பகல்ல பிறந்தாலா நள்ளிரவுல பிறந்தாலா? சூரிய உதய உதயாதி மணி 2:47. எல்லாம் வேண்டாம், உங்க குழந்தை தானே? ஆமா சார், எங்க குழந்தை தான். சரி, எத்தனை மணிக்கு எத்தனை குழந்தை உங்களுக்கு? 2 குழந்தை, ஒரு ஆண் ஒரு பெண். சரி, இந்த குழந்தையோட பிறந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார், இந்த குழந்தையோட பிறந்த நேரம்? அதான் சார், 2:47 சார். காலையில் தான் சார், விடிய காலை சார். ஜாதகம் தப்பா எழுதப்பட்டிருக்கு. அதாவது 2/5/1999ஆ? 2/5/1999. சரி, அனுஷ விசாக நட்சத்திரம், இது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் வருது. சரி, வாக்கிய பஞ்சாங்கத்தில் எதனா தப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் 2/5/1947 மிட் நைட்டு அதிகாலை அப்படிங்கிற போது விடிஞ்சா வந்து 3ஆம் தேதியா? ஆமாம் சார், 3/5/1999. சரி, என்ன இல்லை இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா சார், 2ஆம் தேதி அந்த காலை நேரப்படியே 2/5/1999 சார். அப்பா, அதாவது என்ன கிழமை பிறந்தது? அதாவது விடிஞ்சா 3ஆம் தேதியா 2ஆம் தேதியா? 2ஆம் தேதி தான் சார். விடிஞ்சா 2ஆம் தேதி. சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அனுஷ நட்சத்திரமா இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சார், ஞாயிற்றுக்கிழமை. ஜாதகம் தப்பா எழுதப்பட்டிருக்கு. அதாவது அவர் பகல்ல எழுதுனதா ஞாயிற்றுக்கிழமை? ஆமா, சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலயா? ஆமா சார், சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில. கரெக்ட் தான். நீங்கள் வந்து அந்த ஜாதகத்தை வேற வேற ஒரு ஜோசியத்தை கொடுத்து எழுதுங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டரில் போட்டுக்கோங்க. அவர் பகல் 2:47 பிறந்ததா சிம்ம லக்னம்னு எழுதியிருப்பார். மத்தியானம் 2:47 பிறந்ததா? ஏன்னா காலையில் அதிகாலையில் நள்ளிரவில் சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை காலை விடிஞ்சா 2ஆம் தேதி நள்ளிரவில் பிறந்த குழந்தைக்கு கும்பலக்கணம் தான் வரும். என்ன கேட்கணும் சொல்லுங்க. கும்பலக்கணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரன் பார்த்துருக்கேன் சார். சரி, அந்த வரன் வந்து நல்ல இடமா இருக்க மாட்டேன். கும்பலக்கணம் அருமையான யோக ஜாதகம். அதாவது பௌர்ணமிக்கு பக்கத்துல குழந்தை பிறந்திருக்கிறா. 4ஆம் இடத்துல சுக்கரன் வந்து ராசி, சந்திரன் வந்து சுக்கரனை பார்க்கிற, பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற சுந்தர சுக்கரன் வந்து சந்திரன் வந்து சுக்கரனை பார்க்கறது ஒரு நல்ல நல்ல அமைப்பு. புதன் தசை ஆரம்பிக்குது. இந்த புதன் தசை வந்து 5/9/5/8 கூடிய புதன் தசை. ஜனவரி 21ஆம் தேதி 26ஆம் தேதியிலிருந்து புதன் தசை ஆரம்பிக்குது. இந்த புதன் தசையிலிருந்தே குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஜாதக அமைப்பின்படியே கொஞ்சம்
தூரமாக போகின்ற ஜாதகம், அதாவது திருமணத்திற்கு பிறகு தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளி மாநிலம்னு கொஞ்சம் தூரமாக போகின்ற ஜாதகம். கும்ப லக்னம் புதன் தசை, இப்போ ஜனவரி 26ஆம் தேதி, அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். நல்லா இருக்கும், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க சார். பெரியசாமி பேசுறேங்க, நாமக்கல்ல இருந்து. ம், சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? எங்க பொண்ணுக்காக கேக்கணுங்க. அவங்க பேர் சொல்லுங்க சார். பிருந்தா. பிருந்தா. ஆமாங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 23/1/1996. நேரம் சொல்லுங்க சார். 10:13 AM. 10:13 AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. நாமக்கல். நாமக்கல் பிறந்தது நாமக்கல்லுங்க. ம், சரிங்க சார். சதய நட்சத்திரம் கும்ப ராசி. கும்ப ராசி. மீன லக்னம். மீன லக்னம். குருஜியா இருக்காங்க, பேசுங்க சார். வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. குருஜிக்கு வணக்கம். என்னுடைய பொண்ணுக்காக கேட்கணுங்க. மீன லக்னம் சதய நட்சத்திரம் கும்ப ராசியா? ஆமாங்க. அருமையான யோகாதான், யோக ஜாதகம். லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல புதனும் குருவும் இருக்கிறது, நல்ல புத்திசாலி, பேச்சு சொல்லிக் கொடுத்தல், பேச்சு வங்கித்துறை, இதுல எல்லாம் கொஞ்சம் நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம், அருமையான யோக ஜாதகம். என்ன கேட்கணும்? பாப்பாவுக்கு மத்திய அரசு வேலை, திருமணம் எப்போது வேலை கிடைக்கும்? அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. நம்ம ஏற்கனவே சூரியனை பற்றி சொல்லியிருக்கிறோம். சூரியன் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு, உச்ச செவ்வாய் கூட தான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் குரு வளர்பிறை சந்திரன் சிம்மத்தை பார்க்கறதும், குரு வந்து சிம்மத்தை பார்க்கறதும் மிகப்பெரிய அமைப்பு. ரெண்டாவது, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட புதன் தான் வந்து இப்போ இது நடந்துகிட்டு இருக்கு. ஆக சனி திசையில் 30/2020 ஆரம்பிக்க போகுது. இப்போ இல்லை, அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்க போகுது. சனி திசையில் புதன் புக்தி. இப்போ என்ன பரீட்சை எழுதுறாளாவ? படிச்சுக்கிட்டு இருக்கிறாப்பிள்ளைங்க, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாப்பிள்ளைங்க. சரி. எக்ஸாமுக்கு அதான் கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாப்பிள்ளைங்க. பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? படிச்சது வேற, வேலை செய்ய போறது. ஆமா, சிவில் மேல தான் ஆசைங்க, அதிக ஆசையே சிவில் இன்ஜினியர் ஆகணுங்கிறது. செவ்வாய்க்கும் குருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? குரு 10 டிகிரி, செவ்வாய் 17 டிகிரி. இந்த அமைப்புல வந்து அரசு பணி உறுதியா கிடைக்கும். இந்த வருஷம் கிடைக்காது. இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2021 அக்டோபருக்கு பிறகு தான். இன்னும் சொல்ல போனால் 2022ல் தான், 26 வயசுல தான் அரசு பணி. அதனால 26 வயசுல கண்டிப்பாக அரசு பணி கிடைக்கும். 10ஆம் இடத்துல குரு, அது அதே நேரத்தில் 1/1 தான் நடக்கும். புதன் வந்து அது அவர் தானே ஏழுக்குடையவர், சுபத்துவமாக இருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் ஏழுக்குடையவர் சுபத்துவமாக இருந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால 2021 திருமணம் கடைசியில், 2022 திருமணத்திற்கு பிறகு மத்திய அரசு பணி கண்டிப்பாக கிடைக்கும். புதன் தான் அந்த வடக்க குறிக்கிற கிரகம் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது, அந்த 12ஆம் இடங்களில் மத்திய அரசு பணினாலே கொஞ்சம் தூர இடங்களில் போகணும். 12ஆம் இடம், 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகளில் வேலை கிடைச்சி வெளியில், சொந்த ஊரில் இல்லாமல் வெளி மாநிலம், வெளி மாவட்டம், இந்த மாதிரியான இடங்களில் போகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. சனிதச புதன் பக்தி குழந்தைக்கு எல்லா விதமான வேலை, திருமண அமைப்பு பாக்கியங்களை கண்டிப்பாக தரும். நல்ல யோக ஜாதகம், மீன லக்னமாகி 10ஆம் இடத்துல குருவும் வலுத்திருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. வாழ்த்துக்கள், குழந்தை ரொம்ப நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கிறீங்கம்மா? லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ம், சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? அக்கா பையனுக்காக பார்க்கணும். அவங்க பேர் சொல்லுங்க. அவங்க பேர் பாலாஜி. பாலா. பாலாஜி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்கு கிடைச்ச சந்தோஷத்துல ஒரு பதட்டம் ஆச்சு. அம்மா ஒண்ணு இல்லம்மா, பேர் சொல்லுங்கம்மா. என்னமா, எங்க இருந்தம்மா பேசுறீங்க? என்ன பதற்றம், யாரு இங்க சிங்கம் புலி யாரு இல்லையம்மா? இல்ல சார், கிடைச்ச சந்தோஷம் இல்ல, அவ்வளவு ஒரு சந்தோஷம் சார். கண்டிப்பாம்மா, எங்க என்னமா பண்றீங்க, என்ன பேச, என்ன பண்றீங்க? சென்னையில இருக்கீங்களா? ஆமா, சென்னையில இருக்கேன் சார். அக்கா பையனுக்காக கேக்குறேன் சார். சரிங்கம்மா, பரவாயில்ல, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. நானும் சிங்கம் புலி இல்ல, நீங்களும் சிங்கம் புலி இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டார் சார். 17/9/1982 சார். இருக்கட்டும்மா, எங்கிட்ட ஒரு முறையான ஜோதிடர்கிட்ட பேச ஆரம்பிச்சாலே வந்து கஷ்டங்கள் தீர்ந்துடும்னு தானே நான் சொல்றேன். ஒரு முறையான ஜோதிடருடைய இது, அந்த தொடர்பு, அந்த அறிமுகம், அந்த ஒரு நான் அடிக்கடி சொல்கிறேன்லம்மா, அதாவது பரம்பொருள் ஆசீர்வதிக்கப்படுகின்ற நேரம் வரும்போது தான் சில முறையான அமைப்புகளை அறிமுகப்படுத்தும் அப்படின்னே சொல்கிறேன். நமக்கு கஷ்டம் வரும் பொழுது, நமக்கு வந்து அந்த மாதிரியான தொடர்புகளிலிருந்து விலக ஆரம்பிக்கிறோம்.
நமக்கு நல்லது நடக்கணும்னு அமைப்பு இருக்கும்போது ஒரு முறையான ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நமக்கு நட்போ அல்லது ஒரு இணைவோ ஏதோ ஒரு உறவுல நமக்கு கிடைக்குது. அதனால வந்து ஒரு முறையான ஜோதிடரையோ அல்லது முறையான நண்பரையோ முறையான ஒரு ஆதரவு காட்டுகிறவரையோ எப்போது பார்க்கிறோமோ அப்போது வந்து பரம்பொருள் நமக்கு நல்ல விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்னு தான் அர்த்தம்மா. நீங்க இப்ப இதெல்லாம் கேட்டேன்னு நீங்க அதிர்ச்சியாங்க. 17/9/1982 இறங்கம்மா, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஜாதகத்துல நீங்க சொல்லுவதும் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும், நீங்க சொல்லாதது கூட எனக்கு தெரிய ஆரம்பிக்கும்மா. ஒரு பொது வழியில என்ன பேசணும் ஏது பேசணும்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏகப்பட்ட நிர்பந்தங்கள் நமக்கு இருக்கு. ஐயா எங்களுக்கு போன்லதான் பண்ண தெரியும், மெசேஜ் எல்லாம் நானு பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் 11:30 PM. என்ன ராசி என்ன நட்சத்திரம்மா? கன்னிராசி உத்தர நட்சத்திரம். கன்னிராசி உத்தர நட்சத்திரம். லக்னம் வந்து ரிஷபம். ஆமா, லக்னம் ரிஷபம். சூரியன் சனி சந்திரன் புதன் அமாவாசை யோகம் சனி சேர்க்க குரு பார எல்லாம் குரு ஆறுல மறைவு. சொல்லுங்க ஐயா. அவன் அந்த மனைவி வந்து தனுசு ராசியா இருந்தா ஐயா, மூல நட்சத்திரம். குழந்தை பிறந்த உடனே இறந்துட்டா ஐயா, ஒரு விமானி இறந்து போன விமானியோட மகன் வயித்துல குழந்தை, அடுத்த வாரம் குழந்தை பிறக்க போதுன்னு ஒரு பேப்பர்ல செய்தி படிச்சேன். அதுல இருந்தே மனசு சரியில்லை. நான் விண்டி ஒரு வாரம் கூட மிஸ் பண்ண மாட்டேயா, பாத்துட்டேதான் வருவியா? ஆமாம், காலையில் அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கையை விளக்குன உடனே அடுத்து ஒரே ஒரு பாட்டி கேட்குறாங்க. இதே மாதிரி குழந்தை அம்மா அப்பா இறந்து போன குழந்தைய பற்றின எதிர்காலம் அப்போவே மூட் ஆஃப் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு சனி கோரையில் நான் வந்து சனியோட சூட்சமா அந்தரம் சனியோட இதில் வந்து நான் இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிட்டேன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கேள்விகள் எல்லாம் எனக்கு இப்படித்தான் வரும். நீங்க மனசு கஷ்டம், அதை பிறந்த உடனே அப்ப தாத்தா பாட்டி தான் வளர்க்குறீங்க. அந்த பையனுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணலாம் ஐயா, குழந்தைய வளர்க்கணும் இல்லையா? கண்டிப்பா. அதாவது ஆமாம், தகப்பனுக்கு 22/5/2020 குருதசை, தகப்பனுக்கு குருதசை. குருதான் நான் ஏற்கனவே சொல்றேம்மா, ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத குருதசை. ஆமா ஐயா. அறாமதிபதி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. ஏழாம் இடத்துல ஏழாம் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாய் தொடர்பு. அதாவது ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறார், பாபத்துவமான சனியின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? ஏழாம் இடத்துல சனியின் பார்வை. அப்போ என்ன ஆகும், முதல் மனைவி கண்டிப்பாக கிடையாது. அதில் இப்போ அந்த குழந்தை பிறந்த எவ்வளோ நாளாச்சு? அந்த குழந்தை பிறந்து ஒரு மாசத்துல கரெக்டா ஒரு மாசத்துல இதுவாயிட்டேன், ரொம்ப இதுவாயிட்டு உடம்பு முடியாம இறந்துச்சு. குழந்தைக்கு என்ன வயசு இப்ப? குழந்தை இப்ப 1 வயசு. போன வருஷம் 2019 இல்லையா? ஐயா தனுசு ராசி, அந்த பொண்ணு மூல நட்சத்திரம். இறந்து போனப்பா. குழந்தைக்கு என்ன ராசி? குழந்தைக்கு வந்து ரேவதி நட்சத்திரம். மீன ராசி. ஆமா ஐயா. குழந்தை தான் உங்க பையன் அமைப்பிலே இருக்கே. ஏழாம் இடத்துல செவ்வாய், ஏழாம் இடத்தை பாபத்துவமான சனி அந்த செவ்வாயை பாக்குறாரு. ஆக ஏழாம் இடம் முழுக்க கெட்டு தாரம் நிலைக்காதுன்றது விதி. எப்ப நிலைக்காது? ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத தசைன்னு நான் எதை சொல்றேன், குருதசையை சொல்றேனா? அந்த குரு ஆறாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டுல தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய வீட்டுல இருக்கிறாரா? அப்ப குரு வந்த உடனே தாம்பத்திய சுகம் கிடைக்க கூடாதா? ஆக எல்லாமே சேர்ந்து அதான் இப்படித்தான். அதாவது ஜாடிக்கேத்த முடியா, மூடிக்கேத்த ஜாடியா அப்படின்னு கேட்டா இவருக்கேத்த அற்பாயில் உள்ள மனைவிதான் அமையும். அந்த அம்மாவை இழக்கக்கூடிய அமைப்புல உள்ள குழந்தைதான் இங்க பிறக்கும். காலச்சக்கரம் வந்து ரொம்ப வினோதமானதுமா. இந்த சக்கரத்துல வந்து யார் எந்த முனையில எந்த ஆரத்துல உட்காந்துக்கிட்டு எப்படி சுத்துறோன்றது தெரியவே தெரியாது. ஆக 11 இடம் சரி, இந்த அமைப்பில் வந்து குருதசை அப்படித்தான். இப்போ கிடையாதம்மா, இன்னும் ஒரு 1 வருஷம் ஆகும். ஏற்கனவே 38 வயசு 39 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 வருஷம் ஆகும் குருதசை சனி பக்திக்கு பிறகு. ஆமாம், இன்னும் ஒரு 1 வருஷம் ஆகும். இந்த இப்போ உங்கள் பையனே கொஞ்சம் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல மனநிலையில் இருக்க மாட்டாரேம்மா? ஆமாம் ஐயா, குழந்தை தான் உயிராக இருக்கேன். அக்கா பையன் ஐயா எனக்கு. அக்கா பையன். ஆமாம், அந்த பையனே கொஞ்சம் அக்கா பையனாக இருந்தானே, உங்கள் பிள்ளை மாதிரி தானே, சித்தி தானே, இன்னும் ஒரு அம்மா தானே. அக்கா கேட்கலையே, நீங்க தானே கேக்குறீங்க. அம்மா நீங்க தான். எனக்கு நீங்க நான் 1 வாரம் கூட மின்டிவி பாக்காம இருக்க மாட்டேயா, அதனால எனக்கு கிடைச்ச உடனே ரொம்ப பதட்டாயிடுச்சு. உங்ககிட்ட கிடைக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்லம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. இந்த பையன் நல்லா இருப்பாருமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வருஷம் எதுவும் கிடையாது, அடுத்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் கூட கொஞ்சம் லாஸ்ட்ல தான் நடக்கும்.
செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு 2021 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு தான் ஓரளவுக்கு நிம்மதியும் மன அழுத்தமும் தீரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. குருதச சனிபக்தியில் வந்து ஓரளவுக்கு நன்றாக இருப்பார். சுயபக்தி அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை செய்யாது. மனைவியை இழந்த மன அழுத்தம், குழந்தையை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற மன அழுத்தம், வேலையில் கூட கொஞ்சம் சில சிக்கல்கள்லாம் இருக்கும். இந்த அமைப்பின்படி இன்னொரு முக்கியமான ஒரு பலனை சொல்கிறேன், இருக்கிற இடத்தை விட்டு தூர நகர்த்தி தான் நல்ல பலன்களை செய்யும். ஆகவே 12 இடத்தை பார்க்கின்ற குருவின் திசையில் இப்போ இருக்கின்ற இடத்துலேருந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபரு வேறு வேலை அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். 2 திருமணத்தில் நன்றாக இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. நாங்க அன்னூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? எனக்காகங்க. கருப்பசாமி. ஒரு நிமிஷம் சார், கருப்பசாமி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/5/1981. உங்க டிவி வால்யூம் கம்மியா வச்சிருங்க சார். ஹலோ, நான் சொல்றேன். 10:10 மேடம். பிஎம். 10:10 PM-ங்களா? ஆமா, காலையில. காலையில சார். AM. ஓகே. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசி, மக நட்சத்திரம், கடக லக்கம். குருஜி யா இருக்காங்க பேசுங்க சார். 10:10 AM. எந்த ஊர்ல பிறந்தீங்க? அன்னூர். கோவை மாவட்டம். கோவை மாவட்டம் தானே. அப்புறம் எப்படி கடக லக்கணம்ன்றீங்க? சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருந்தாலே வீடு கட்ட முடியும். இந்த அமைப்பின்படி 2022 ஒரு பலன் சொல்றேன், நல்லா சிரிக்க கூடாது, நல்லா கேட்டுக்கோங்க. 2022 சொந்த வீட்டுல இருப்பீங்க. ஆனா சொந்த வீட்டுக்குள்ள ஏன்டா வீடு கட்டணும்னு ரசஸ்வர் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. வீடு கட்டுறதுனால கடன் வரும், ஆனா கட்டுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. வீடு கட்டுறது ஒரு பெரிய கனவா இருக்கும் உங்களுக்கு. சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகி கடகராசி வேற, அடுத்து வரப்போறது அஷ்டமச்சனி. அதனால அடுத்த வருஷம் வீடு கட்டவோ வீடு வாங்கவோ வீடு அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. 2022 ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயமா சொந்த வீட்டுல இருப்பீங்க. சொந்த வீடு வாங்கினதுனால ஏதாவது ரொட்டேஷனை இது அமைப்பு எல்லாமே கமிட்மெண்ட்ல போய் வட்டி கிட்டி கட்டக்கூடிய சூழ்நிலைகள்ல வந்து ஏன்டா வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வெளியில சொல்ல முடியாம சிக்கல்ல இருக்கக்கூடிய காலகட்டம் 2023-24 ரெண்டு வருஷம். ஆகவே சொந்த வீடு கட்டுங்க, தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வேற வகையில வந்து பணத்தை செலவு பண்ணாதான் வந்து ஒரு மருத்துவ செலவாயிடுச்சு, அல்லது ஒரு விரயமாகி விட்டுட்டோம், அல்லது எங்கேயோ பணத்தை தொலைச்சிட்டோம், அதனால கடன் ஆயிடுச்சு அப்படின்னா தான் கெட்டது. ஒரு நம்முடைய ரொம்ப ஆசைப்படுற ஒரு நல்ல வகையில், ஏன்னா சந்திரன் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகி சந்திரன் வந்து பாவத்துவமாகி இருக்கின்ற நிலைமையில அடுத்து அஷ்டமச்சனி வரப்போறதுனால நிச்சயமாக இப்பவே வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்காம அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. 2022 ஜூன் மாதத்திற்கு பிறகு சொந்த வீட்டில் இருக்கின்ற ஜாதகம், அதன் மூலமாக சில சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும். 2024 பிறகு நல்லா இருப்பீங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஜாதகம் தான் உங்க ஜாதகம். 40 பிறகு எல்லாத்துலயுமே நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. தொழில் அமைப்புகள் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த குரு சனி அமைப்புகள் வந்து 9 அதிபதியும் 10 அதிபதியும் இணைந்து 4 இருந்து பாக்குறதுனால ஒரு நிரந்தர தொழில் உண்டு. கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்து செவ்வாதசம் வரப்போது இந்த இப்போ இந்த சொந்த வீடு அமைப்புகளில் ஏற்படக்கூடிய கடன்கள் வந்து தீர்றதுக்கே ஒரு 3-4 ஆகும். பின் யோகா அமைப்புன்றதுனால நல்லாவே இருப்பீங்க. அப்படி ஒன்றும் பெரிய எந்த ஜாதகம்லாம் கிடையாது. கஷ்டப்படுற ஜாதகம், அதாவது ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற ஜாதகம் கிடையாது. உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பில் ஒரு சிக்கனமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தான். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். மேடம், நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. நான் என் டாட்டருக்கு பாக்குறேன் மேடம். அவங்க பேர் சொல்லுங்க. சந்தியான்னு பேரு. சந்தியா, ஓகே. 27/11/1996. 27/11/1996-ங்களா? ஆமாங்க. 8:32 AM். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அவங்க வந்து மிருக சீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி. வந்து என்ன தனுசு லக்னமாமா? தனுசு லக்னம் சார். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா. யாரு உங்க குழந்தையா? ரொம்ப நாளா. ஆமா சார், ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா. நல்லா இருப்பீங்கம்மா? கிடைச்சிருச்சுல? கிடைச்சிருச்சுங்க சார். கடைசியில வந்து சாதிச்சு காட்டிட்டீங்கல்ல. கண்டிப்பா சார்.
சொல்லுங்க. டாக்டருக்கு தான் சார் கல்யாணத்துக்கு வரேன் பார்த்துட்டு இருக்கோம். எப்படியோ ஏதோ கிட்டி முட்டி போய் கிட்டக்க வரும்போது ஏதோ இது வந்துடுறதுங்க சார். நேரம் வரலம்மா, தாம்பத்திய சுக அமைப்பு அக்டோபர் 22ஆம் தேதி தானே வருது. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இல்லாமல் இருந்திருந்தால் MBBS டாக்டர். ஓ அப்படிங்களா சார். ராசிக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தா MBBS டாக்டர். நான் சில விதிகள்லாம் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. MBBS டாக்டருக்கு எப்படி இருக்கணும், பல் டாக்டருக்கு எப்படி இருக்கணும், ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு எப்படி இருக்கணும் பாருங்க. லக்னத்தில் வந்து குரு திக்பலமாக்கி சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாயை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். அப்போ இந்த ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவம் உள்ள கிரகம் செவ்வாய் தான். அப்போ ஒருத்தர் செவ்வாய் வந்து மிக அதிக சுபத்துவத்தில் இருக்கும்போது ஒருத்தர் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் போன்ற துறைகளில் இருப்பார். இங்கே பார்த்தவொடனே பளிச்சுன்னு இந்த சனி மட்டும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இல்லாமல் இருந்தால் அவர் MBBS படிச்சிருப்பாரு. அருமையான யோக ஜாதகம், ரொம்ப ஹானஸ்டான குழந்தை, ரொம்ப எதுக்குமே எல்லாத்துலேயுமே அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பா. ஆமாம் சார், ரொம்ப எல்லாமே அதே மாதிரி. ஆமாம் ஆமாம். இல்லைம்மா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எதையும் நேர்மையாக சிந்திப்பவர்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு தான் கோபம் வரும் இயலாமைனால. நம்ம இவ்வளோ ஆமாம், நம்ம இவ்வளோ கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அவங்க எதிர்பார்க்கு எதிர இருக்கிறவங்க கரெக்டாக இல்லையே அப்படின்ற போது கோபம் வந்துடத்தான் செய்யும். கோபம் யாருமே வளைந்து கொடுப்பவர்களுக்கு, ஒரு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கீழே போறவங்களுக்கு கோபம் வராது. எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்றவங்களுக்கு கோபம் வராது இல்லையா. இந்த அமைப்பின்படி ஹானஸ்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறவங்களுக்கு இயலாமையினால கோபம் வரத்தான் செய்யும். சரி, இந்த அமைப்பின்படி செவ்வாய் அதிக சுபத்துவம், குருதச புதன் பக்தி, அக்டோபர் 22 வருது. இந்த வருஷம் குழந்தைக்கு கல்யாணம் கிடையாது, அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம். அருமையான யோக ஜாதகம், அதாவது கிரகமாலிகா யோகம் 9ஆம் இடத்திலிருந்து நான் அடிக்கடி சொல்லுகின்ற சதுர்கேந்திர யோகம் இருக்கிறது. அதாவது உபய லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி திக்வலமாக்கி லக்னாதிபதிக்கு எந்த விதமான பாவ அமைப்புகளும் கூட சேராமல் சனி பார்த்தாலும் அவருக்கு கேது சுபத்துவமாகி பார்க்கிறார். இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரே இருக்கின்ற பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் பஞ்சமி தேதிக்குள்ளே பிறந்திருக்கிறார். பஞ்சமி தேதிக்குள்ளே பிறந்த ஒளி பொருந்திய சந்திரன் லக்னத்தை பார்ப்பதும் லக்னாதிபதியும் ராசியை பார்ப்பதும் மிக அருமையான அமைப்பு. அதை விட மிக முக்கியமான அமைப்பு, ஏழாம் அதிபதி சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். ஏழாம் வீட்டை முழு சுபரான குரு பார்க்கிறார். ஏழாம் வீட்டில் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் இருக்கிறது. ஆகவே இந்த குழந்தையின் மனது போலவே மிக நல்ல வரன் அமையும். அதுதான் இங்கே பெரிய விஷயம். திருமணத்திற்கு தற்போது குருதசை நடந்துகிட்டு இருக்கு. லக்னாதிபதி தசை ஒரு வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 40 வயது வரைக்குமே, ஒரு 25 இருந்து 40 வயது வரைக்கும் ஒரு லக்னாதிபதி தசை, நல்ல வலிமையான லக்னாதிபதி தசை, சுபத்துவமான லக்னாதிபதி தசை எவர் ஒருவருக்கு நடக்கிறதோ அவர் வந்து மிகவும் கொடுத்து வைத்தவர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த குழந்தை சகல விதங்களிலும் ரொம்ப சிறப்பாக சீராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. சந்திர அதியோகம் இருக்கிறது. 9ஆம் இடத்திலிருந்து லக்னம் வரைக்குமே இந்த கிரக மாளிகா யோகம் என்று நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. எந்த கிரகமும் இன்னொரு கிரகத்தை பார்த்து பலவீனப்படுத்தாத ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இந்த குழந்தை வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே திருமணமாகி நல்ல தொழில் அமைப்புகளை செட்டில் ஆகி மனம் போலவே மிகவும் நன்றாக இருப்பாமா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக பார்க்கணும். என் பேர் சதீஷ்குமார். சொல்லுங்க சார். என்னோட சன்னுக்கு பார்க்கணும். எஸ் ராகுல். ராகுல், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த் வந்து 2/1/2001. நேரம் சொல்லுங்க சார். நேரம் வந்து மத்தியானம் 1:32. ஓகே. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து மீன ராசி, மேஷ லக்னம். வேற என்ன மேடம்? நட்சத்திரம் வந்து உத்தரதாதி. நட்சத்திரம் உத்தரதாதி. ரொம்ப ஃபேன்ஸ் நம்பர்லயே பிறந்திருக்கிறார். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்குள்ள பிறந்துட்டாரு. சொல்லுங்க, ரொம்ப அருமையான ஜாதகம், என்ன கேட்கணும்? அதான், அவரு BE படிச்சுட்டு இருக்காரு. சரி, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு, திருமணம்? இந்த அமைப்புகள் ரொம்ப நல்ல அமைப்புகள் தான். அதாவது 2ஆம் இடத்தோடு குரு சனி தொடர்பு கொண்டாலே சொல்லிக் கொடுக்கும் தொழில், வக்கீல், அது இதுன்னு சொல்லுவேன். வாக்குஸ்தான அமைப்புகளில் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறது மிக நல்ல அமைப்பு. சூரியனே வந்து சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. சிம்மமும் சுப அமைப்புகளில் தான் இருக்குது.
அருமையான யோக ஜாதகம். கொஞ்சம் கோவக்காரரா இருப்பார், கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நிறையவே கோவக்காரர். கோவக்காரன். இப்ப 2025 மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லுகின்ற அந்த புதன் தசை முடிஞ்சிருது இல்லையா, புதன் தசை முடிஞ்சவனே 9 இடத்துல இருக்கின்ற புதன் தசை முடிஞ்சவனையே 2025 24 வயதிற்கு பிறகு எல்லா வகையிலும் நல்லா இருக்கிற ஜாதகம். 24 வயசு வரைக்கும் செட்டில் ஆக மாட்டார். வெளிநாடு போய், வெளிநாடு போலாமா? வெளிநாடு அமைப்புகள் இருக்கு, போயிட்டு வருவார். ஆனா நிரந்தரமாக இங்க தங்குற அமைப்புலாம் இல்ல. அவருக்கும் ஆசை இருக்கு. திருமணம் எப்படி? 19 வயசு தானே ஆகுது. 7 செவ்வாய், 7 இடம், 7 இடத்து அதிபதி வலுவாகத்தான் இருக்கிறாரு. அப்படி ஒண்ணு பெரிய இந்த அமைப்பு, அதாவது செவ்வாய் சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை ஆனதுனால தாமத திருமணம்லாம் கிடையாது. ஆனா 24 வயசு வரைக்கும் திருமணம் ஆகிற அமைப்பு இல்ல. கேது திசையில தான் திருமணம். கேது திசையில குருவின் வீட்டில் அமர்ந்த கேது திசையில திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அத்தனை விஷயங்களும் நடக்கும். 24 வயதிற்கு பிறகு புதன்தசம் முடியணும். சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறதும், 2 இடத்துல குரு சனி இருக்கிறதும், வாக்காலஜி இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கிறாரு. வாக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதிப்பார் அப்படிங்கிறத காட்டுது. நிச்சயமாக கேது திசை 2025 நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். 24 வயதிற்கு பிறகு படிப்படியாக உயர்வை சந்திப்பார், ரொம்ப நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. கோவில்பட்டில இருந்து பிரவீன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? எங்க அக்காவுக்காக பார்க்கணும். அவங்க நேம் சொல்லுங்க சார். விஷ்ணுப்ரியா. விஷ்ணுப்ரியா. 13/1995. 13 10 13 10 1995. 95. நேரம் சொல்லுங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க. அதிகாலை 3:30. 3:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், சிம்ம லக்னம். குருஜயா இருக்காங்க, பேசுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருக்கீங்க. கோயில்பட்டியில மழை பெய்யுதா? கொஞ்சம் லைட்டா மழை பெய்யுச்சு. லைட்டா மழை பெய்யுது. கோயில்பட்டியில மழையே பெய்யாதுல? வணக்கம், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. கோயில்பட்டியில மழையே பெய்யாதுல? மழையே பெய்யாது. இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா மழை பெய்யுது குருஜி. சார், கொரோனா வந்தவன மழையே வந்துருச்சு போல தெரியுது. ஆமாஜி. அக்கா சொல்லுங்க சார். எங்க அக்கா இப்ப பி முடிச்சிருக்காங்க. சரி, பி முடிச்சுட்டு இப்ப ஒரு பிரைவேட் கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க. சரி, அவளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? அவளுக்கு திருமணம் எப்போ நடக்கும்? அது என்ன அரசு வேலைக்கு அக்காவுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியலையே, நீங்க தான் கேக்குறீங்க. அக்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஜி. குருஜி எழுதுறாங்களா? பரிசு எழுதுறாங்களா? நிறைய பரிசு எழுதுனாங்க, அதுலலாம் 5 மார்க் 10 மார்க் அந்த இதுல போயிருது. எப்போ வந்து சிம்மத்தை வந்து சுபத்துவம் இல்லாத சனி பார்த்தாரோ அப்போ வந்து நேரடியான அரசு வேலை அமைப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரிஷபராசி, கடந்த 3 வருஷமா அஷ்டம சனி. அக்காவுக்கே சூரியன் வந்து புதனோடு சேர்ந்திருக்கிறார், ஆனால் சுபத்துவமான அமைப்புகள் இல்லை. இந்த மாதிரியான அமைப்புகளை ராசிக்கு 10 இடத்துல சனி தொடர்பு கொண்டாலே 5 மார்க்கில் போகுதா, 6 மார்க்கில் போகுதா? 5 மார்க் அப்படி போகுது. ஆமாம். ரெண்டாவது, திருமணத்திற்கு பின்பு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். ராகு திசை வரை நடக்குது. 18/4 அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகுதான் திருமண அமைப்புகளும் வருது. 27 வயசுக்கு பிறகுதான் நல்லாயிருக்கும். ஆமாம், 27 வயசுக்கு பிறகு. 2022 தான் அக்கா கல்யாணம், இப்போ இல்லை. திருமணம் எல்லா அமைப்புகளுமே ராகு திசை சூரிய பக்திக்கு அப்புறம் தான் நல்லா இருப்பாங்க. 30 வயசுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கிற ஜாதகம். 2022 தான் திருமண அமைப்புகள் நடக்கும். பிரைவேட் அமைப்புகள் தான் இருக்குது, பிரைவேட் அமைப்புகள் தான் இருக்குது. சூரியன் வந்து அதிக சுபத்துவமாக, சிம்மம் அதிக சுபத்துவமாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அரசு வேலையில் வந்து அந்த ஆசையும் அந்த பிராப்தமும் இருக்குன்ற ஒரு அமைப்பு. 2022 அதாவது அடுத்த வருஷம் 4 மாதத்திற்கு பிறகு ராகு திசை சுக்கரபக்தியிலேருந்தே அப்படியே படிப்படியாக நல்லா இருக்கும். ராகு திசை சுக்கரபக்தியில் தான் திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கிறதுக்கு 2022 ஆகிடும். இந்த வருஷம் வந்து அக்காவுக்கு திருமணம் இல்லை. அக்காவுடைய மாப்பிள்ளை வந்து அடுத்த வருஷம் ஆவணி மாதத்துக்கு பிறகு தான் அடையாளம் காட்டப்படுவார். 27 வயதிற்கு பிறகு 2022 நல்லா இருக்கிற ஜாதகம். வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி, நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ மூல நட்சத்திரம் இருக்குல்ல, இப்போ எங்க அக்காக்கு வந்து மூல நட்சத்திரம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்காக்கு கல்யாணம் பண்ணா ஹலோ உங்க வீட்டுல வந்து. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து நவீன். நவீன், சொல்லுங்க. மூல நட்சத்திரம் அக்கா? மூல நட்சத்திரம். இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளையோட அப்பா வந்து இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது உண்மையா இல்ல அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். இத பத்தி நம்ம வின் டிவிலயே நிறைய பேசிருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன்னாடி கூட இத பத்தி பேசிருக்கிறோம்.
இந்த மாதிரியான பழமொழிகள் எல்லாமே சும்மா, அதாவது ஒரு வாய்க்கு வந்த மாதிரி சொல்றது அமைப்புன்னு சொல்லிட்டேன். மூல நட்சத்திரக்காரர்கள் எத்தனையோ பேர், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நல்ல வாழ்க்கை தன்மையோட அவங்களுடைய மாமனார் மாமியார் நிச்சயமா நல்லா தான் இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து அதற்காக வந்து இந்த ஜோசியர் சொல்றாங்கன்றதுக்காக ஜோசியர் சொல்றது வந்து ஆதாரம் இல்லாத ஒரு பொதுவான ஒரு அமைப்பு பத்தி சொல்றது இது. அதனால நிச்சயமா அப்படி கிடையாது. ஆனாலும் மத்த ஜோசியர் ஒத்துக்க மாட்டாங்களே இல்லையா? ஆமா, இப்ப வந்து அக்கா ஜாதகத்தை எடுத்துட்டு போனாலே மூல நட்சத்திரமா வேணான்றாங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா. இது இப்போதான் அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. ஜோதிடத்தை ஒரு விஞ்ஞான ரீதியாக அணுகுகின்ற ஒரு முறை இப்போதான் வருது. மூல நட்சத்திர ஒரு ஆய்வு ரீதியாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே மூல நட்சத்திரக்காரர்கள் யாருமே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நிச்சயமாக மூல நட்சத்திரக்காரர்களுடைய மாமனார் மாமியார் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். சரியா? சரிங்க. நானே மூல நட்சத்திரம் தான், போருமா? சரிங்க. அதனால அக்காவுக்காக வந்து அப்படி பார்க்க தேவையில்லை. இன்னொன்னு சொல்லிடுவேன், அதனாலதான் அக்காவுக்கு வந்து அந்த மூல நட்சத்திரம் கல்யாணம் ஆகலன்னுலாம் சொல்லக்கூடாது. அது வந்து திருமணம் அப்படிங்கறது வந்து பரம்பொருள் அருள் இது பண்றது. உங்க அக்காவுடைய மாப்பிள்ள, உங்க மாமா வந்து இனிமே பிறக்க போறது இல்லை, எங்கேயோ இடத்துல பிறந்துதான் இருக்கிறார். அதே மாதிரி எல்லா மூல நட்சத்திரக்காரங்களுக்கும் தாமதமாகும்னு சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வந்து சொல்றதுனால தாமதமாகிறது உண்மைதான். திருமணம் என்பது நம்ம கையில் இல்லை, அது எந்த நேரத்தில் நடக்கும்ன்றது நிச்சயமாக பரம்பொருளின் ஆசைப்படி கண்டிப்பாக நடக்கும். ஆகவே மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தால் அவருடைய மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்றது மாதிரியான முட்டாள்தனமான கருத்து வேற எதுவுமே இல்லை. இப்போது முன்ன அந்த காலத்தில் ஜோசியருங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது உண்மைதான். இப்போது அது படிப்படியாக இளைய தலைமுறை ஜோதிடர்கள் ஜோதிடத்தை ஒரு விஞ்ஞான ரீதியாக நல்ல ஒரு அணுகுகின்ற ஒரு தலைமுறை இப்போது வந்து கொண்டிருக்கிறதுனால மூல நட்சத்திரக்கார பெண்ணிற்கும் மாமனாருடைய ஆயுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை அடிக்கடி நிரூபிச்சிருக்கிறோம். அதனால அக்காவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும், நல்லா இருப்பாங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக பாக்கணும்? நான் ரவிச்சந்திரன் பேசுறேங்க, கோயம்புத்தூர் பெருநாய்க்கம்பாளையத்துல இருந்து. சொல்லுங்க சார், யாருக்காக பாக்கணும்? பொண்ணுக்கு பாக்கணும். அவங்க பேர் சொல்லுங்க சார். காயத்ரி. காயத்ரி. சொல்லுங்க சார். 2001 3/12 3/12ங்களா? ஆமாங்க. 3/12னா மார்ச் 12ஆ டிசம்பர் 12ஆ? டிசம்பர் 12ங்க. டிசம்பர் 12 அதிகாலை 3:55ங்க. இருங்க, முதல்ல தேதி என்ன தேதியில பிறந்தாங்க? 3ஆம் தேதிங்க. 3ஆம் தேதி 12ஆம் தேதி. 3ஆம் தேதி 12ஆம் மாசம். 12ஆம் மாசம். சொல்லுங்க சார், பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் வந்து அதிகாலை 4 மணி, 3:55 இருந்து 4 மணி. 3:55ங்களா? ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். திருவாதிரை நட்சத்திரம். என்ன கேக்கணும் பாப்பாக்கு? பாப்பா இப்ப படிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டான். சரி, படிக்க எப்படி இருக்கும்னு கேக்குங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சுபகிரகங்கள் அத்தனையுமே வந்து குருவோட தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஜாதகம். இந்த அமைப்பின்படி செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் படிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ குருதசம் நடக்குது, 2026 குருதசம் முடியுது. எவரவருடைய ஜாதகத்தில் துலா லக்னத்தில் பிறந்து குருதோசை இளம் வயசுலேயே முடியுதோ அவங்க நல்லா இருப்பாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எட்டில் சனி இருந்தாலும் சுக்கரன் புதனுடைய பார்வையில் இருக்கிறார். ஆகவே மிக உயர்நிலை ஜாதகம். 26 பிறகு எல்லாவற்றிலும் நல்லா இருக்கிற ஜாதகம். குறிப்பாக என்ன கேட்கணும்? படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும். திருமணங்கள் எப்படி அமையும்னு கேட்கணும். 26 பிறகு தான், கொஞ்சம் லேட் ஆகும். 26. சனிதான் வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சனி சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால சனிதான் வந்து திருமணத்தை கொடுக்கக்கூடியவர். 26 பிறகு 2028 27 தான் குழந்தைக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமணம் தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது தாய் தகப்படனா இன்னொன்று, இப்போ காலையிலேருந்தே அந்த தகப்பன் நல்லா இல்லாத ஒரு அமைப்பு, அந்த தகப்பனோடு மனப்பொருத்தம் இல்லாத சில அமைப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சூரியனை சனி பார்த்துட்டாலே வந்து அம்மாவை அப்பாவை விட அம்மா மேலே தான் ரொம்ப பாசம் இருக்கும். இந்த குழந்தைக்கு அந்த அமைப்பு இருக்குது. சூரியனும் சனியும் நேருக்கு நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சூரியன் சுக்கரனோடு சேர்ந்து சுக்கர புதனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறனால தகப்பன் நல்லா தான் இருப்பார். இந்த அமைப்பில் வந்து தகப்பனை விட்டு கொஞ்சம் விலகி தாய்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிற ஜாதகம். பொதுவாகவே பெண் குழந்தைகள் ஒரு பருவத்திற்கு பிறகு வந்து தகப்பன்கிட்ட இருந்து விலகி தாய்கிட்ட தானே அதிக ஊட்டுதலாக இருக்கிறது. இந்த அமைப்பின்படி தற்போது குருதசை நடக்கிறனால உங்களுக்கு கடன் தொல்லைகள் சரியில்லாத ஒரு இந்த அமைப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் தொழில் நல்லா இல்லை.
தொழில் வேலை அமைப்புகளில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். இந்த குழந்தையோட 26 வயசுக்கு பிறகே குடும்பம் முழுக்கவே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், குருஜி நேரம். வணக்கம். வணக்கம், நான் அவினாசிலிருந்து பேசுறேன், தேவராஜ்ங்க. சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? எனக்கு தான் பேசணும் பார்க்கணும் மேடம். தேவராஜ்ங்களா? ஆமா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த் 6/3/1964ங்க. 6/3/1964ங்களா? ஆமாங்க. நேரம் சொல்லுங்க சார். காலையில 11:16ங்க. 11:16. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். கேட்ட நட்சத்திரமும் விருச்சிக ராசி. குருஜி யாருக்காக பேசுங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. கேட்ட நட்சத்திரம் நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. காலையில தானே பிறந்தீங்க? 11:16. ஆமாங்க சார், காலையில. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, ரிஷப லக்னமா? ரிஷப லக்னம். எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நேரம் நல்லா இல்லையே. ஒரு இப்ப பரவாயில்ல, ஒரு 2-3 மாசமா 25 வருஷம் இப்படிதான் சார் இருக்கு. பொருளாதார பிரச்சனையினாலேயே நான் எல்லாமே இழந்துட்டேங்க. இனி என்ன சொல்றேங்க, சந்திர தசை உங்களை போட்டு வாட்டி எடுத்திருக்கும். அதாவது ஜென்மச்சனையும் நீச்ச சந்திர தசையும் வரக்கூடாது. அந்த அமைப்புல பரவாயில்லன்ற, நான் 2-3 மாசமா பரவாயில்ல. எப்ப வந்து செவ்வாய் தசை ஆரம்பிச்சதோ 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கின்ற செவ்வாய் தசை. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல உங்க ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம் தான், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவீங்க. அதுதான் சார், தாங்குறது ஒண்ணுதான் இருக்குங்க, மத்தபடிக்கு ஒண்ணுமே இல்லைங்க சார். பேஸ்மெண்ட் வீக் ஏதோ இதுன்னுவாங்க, நீங்க உங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் தான். சரியான மன உறுதி உள்ள ஒரு நல்ல ஜாதகம், எத்தனை துன்பத்தையும் தாங்குகின்ற ஒரு ஜாதகம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், 55 வயசுக்கு மேல மிகப்பெரிய அமைப்பு. அதனால வந்து இனிமே வந்து கஷ்டங்கள் கிடையாது. 2012 25 வருஷமா நீங்க கஷ்டம்னு சொல்றீங்க. லக்னாதிபதி வந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். லக்னாதிபதி வந்து 12ஆம் இடத்துல இருந்து அவருக்கு இங்கே மறைவு ஸ்தானம் கிடையாது. 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே உருட்டல் பரட்டல் ரொட்டேஷன் இப்படி தான் போகும். ஆனால் எல்லா லெவலுக்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது இல்லை. சந்திரதசை இப்போ தான் முடிஞ்சு செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. செவ்வாய் தசையோட பிற்பகுதி 3ஆம் இடம் சூரியனும் செவ்வாயும் திக்பலமாக இருக்கின்ற யோக ஜாதகம். அங்கே ராஜயோகாதிபதி சனி சேர்ந்திருக்கிறார். ஆகவே செவ்வாய் தசை பிற்பகுதியில் 12ஆம் பாவக அமைப்பு முடிஞ்சு 7ஆம் பாவக அமைப்பு, குருபார்த்த 7ஆம் பாவக அமைப்பு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை அப்படியே படிப்படியாக நல்லாயிருக்கும். அதை விட ராகு தசை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்திம காலத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தசை. ராகு வந்து வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆகவே இந்த செவ்வாய் தசை பிற்பகுதியிலிருந்தே இப்போ இருக்கின்ற கடன் தொல்லைகள், தொழில் இது பிரச்சனைகள் எதையும் ஒரு இன்னொன்று கொஞ்சம் எப்போ வந்து குரு பார்த்த சந்திரன் வந்து லக்னத்தை பார்க்குறாரோ எதையுமே கொஞ்சம் ஒரு நிதானமாகவே அணுகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அடிக்கடி சொல்கிறேன், சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களில் அமர்ந்து லக்ன கேந்திரங்களில் இருந்தால் தேய்பிரை அஷ்டமி நவமியில் பறந்துருக்கிறீங்க. இந்த அமைப்பும் மிகப்பெரிய அமைப்பு. ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய ஜாதகம். கஷ்டங்கள் அவ்வளவும் முடிஞ்சிருச்சு. கேட்ட நட்சத்திரக்காரங்க எல்லாரும் ஒரு 30 வருஷம் நல்லா இருப்பீங்கன்றேன். இந்த பாருங்க, 56 வயசு ஆகி போச்சு. தீர்க்காயுள் ஜாதகம், இன்னொரு 30 வருஷம் நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், குருஜி நேரம். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் மகனுக்கு பார்க்கணும் மேடம். அவங்க பேர் சொல்லுங்கம்மா. யுவராஜ். யுவராஜ். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5/2/2005. 5/2/2005. நேரம் சொல்லுங்க. 3/24. அதிகாலை 3/24. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. இன்னைக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பின நேரமே சரியில்லைம்மா. தனுசு லக்கணம். குருஜி ஐயா இருக்காங்க, பேசுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, 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 நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப ஐயா வணக்கம் ஐயா, உங்களை நான் காண்டாக்ட் பிடிக்கிறது பெரிய புண்ணியமா போயிருச்சு. எனக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லையா. நல்லா இருப்பீங்கம்மா, எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போச்சுமா? இனிமே நல்லா இருக்கு. என் பிள்ளையுடைய சாதகம் 7ல சனி இருக்கியா, அது கொஞ்சம் பயமா இருக்கு. 2வது 10th முடிச்சிருக்கான், அப்ப 11th போறான். சரி, அவன் 11th என்ன குரூப் எடுப்பான், என்ன தொழில் பண்ணுவாங்கிறத கேட்கணும். ஏமா, புதன் தாமா அதிக சுபத்துவம் உள்ள கிரகம். புதன் தான் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்டு. புதன் தான் அதிக சுபத்துவமாக இருக்குது. கொஞ்சம் புத்திசாலியான பயன்தான். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது திக்பலமாக இருக்கு இல்லையா, அதனால் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ராஜயோகாதிபதி செவ்வாயுடைய பார்வையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஜாதகமே கொஞ்சம் வலுவான ஜாதகமா. 2ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் வந்து நீச்சமாயிருப்பையா. இருக்கட்டும்மா, சந்திரன் நீச்சம் தான். விருச்சிக ராசினாலே சந்திரன் நீச்சம் தான். உங்களுக்கு சந்திரதசை வரும்போது கிட்டத்தட்ட வந்துருமே, ஒரு 50 வயசு வந்துருமே. சந்திரதசை வரும்போது வந்து மகனுக்கு கொஞ்சம் கெடுதல் அமைப்புகள் தான். அவனுடைய 50 வயசுல உங்களுக்கு கெடுதல் வரும், பரவாயில்லையா? அவ்வளவுதான், அதுதான் பலன். சந்திரன் மாதா காரகன் நீச்சம் மாதா. ஆனாலும் 4ஆம் இடம் வளர்த்து இருக்கிறார் இல்லையா. 50 வயசுல சந்திரதசை வரும்போது நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகும், பரவாயில்லையா? பரவாயில்ல சார், என் மயம் நல்லா இருந்தா சந்தோஷம். அவ்வளவுதான், இதுதான் அம்மா.
இதுதான் தாய். இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, இதுதான் இந்திய தாய். உலகத்தில் உள்ள எல்லா தாயும் அப்படித்தான். என் மகன் நான் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, என் மகன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் உண்மையான அன்பு. இந்த அமைப்பின்படி அருமையான யோக ஜாதகம்மா, லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறார். பத்தாம் இடத்துலேருந்து சூரியன் புதன் சுக்கரனை ரெண்டாம் இடத்துல பார்க்கறதும், ஏழாம் இடத்துல சனி வந்து திக்பலமாக இருந்து பார்க்கறதும், தற்போது அந்த சுக்கரதசை முடியணும். 32 வயசுக்கு பிறகு எல்லா வகையிலும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். ஆனாலும் அந்த சுக்கரதசை குருவின் பார்வையில் இருக்கனால கெடுதல் பண்ணாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேம்மா, புதன் கேது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு, சுக்கரனே குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிற தசைகள் அடுத்தடுத்து வர்றதுனால அதனையடுத்து சூரிய தசை கூட குருவின் பார்வையில் தான் இருக்க போகுது. ஆகவே எல்லா வகையிலும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பார். கம்ப்யூட்டரு அக்கௌண்ட்டு கணக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் தான் அவருக்கு, ஆடிட்டரு பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சுக்கரனும் புதனும் சேர்ந்துருக்கனால என்ன ஒன்று சொல்கிறோமே, அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் போன்ற விஷயங்கள் ஆர்வம் இருக்கும். அந்த துறையில் தான் படிப்பார். மிகவும் நன்றாக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகமாக, சந்திரன் நீச்சமானதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கேட்டை நட்சத்திரமாகி மிக இளம் வயதிலேயே, கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுலேயே அத்தனை நெகட்டிவ் முடிஞ்சிருச்சு. இந்த குழந்தையும் நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. உங்கள் எல்லா கேள்விக்குமே வந்து நம்ம ஐயா ரொம்ப அழகாக பதில் சொன்னார், அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இன்னும் நிறைய பேர் பேச காத்துட்ருக்காங்க, டைம் இல்லாத காரணத்தினால உங்கள் எல்லாரையும் அடுத்த வாரம் வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சோனியா.